நண்பர்களே, இந்த தேதி 24 ஜனவரி 2021. கொரோனா தடுப்பூசிகள் மருத்துவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கும் நிலை. இன்னும் பொது மருத்துவர்களுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு இன்னும் தடுப்பூசி தரப்படாத நிலை. இந்த தேதியில் இன்னும் கொரோனா தடுப்பூசி யாருமே பொதுமக்களுக்கு யாருக்குமே இன்னும் கொடுக்கல. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க மட்டும்தான் தடுப்பூசி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த கொரோனா காலத்தில் மக்கள் எவ்வளோ இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கொரோனா பரவுதல் குறைஞ்சிருந்தாலும் இங்கிலாந்தில் வந்து செகண்ட் லாக்டவுனுங்கிறாங்க, இத்தாலியில் செகண்ட் லாக்டவுனுன்றாங்க, போக்குவரத்து விமானங்கள்லாம் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ஆனால் மக்கள் கிட்டத்தட்ட பழைய இயல்பு நிலைக்கு வந்திருக்காங்க. இயல்பு நிலைக்கு வந்தவங்களுக்கு இந்த பதிவு அவ்வளோ உற்சாகம் தராது. ஆனால் இன்னுமே ஆன்லைன் வர்த்தகம் மூலமா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாய், அவரைக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், கத்திரிக்காய், முள்ளாங்கி, நூக்கல், கோஸு, கீரை எல்லாமே இன்னும் ஆன்லைன்லேயே வாங்கிட்டுருக்கீங்க. வீட்டு விட்டு நான் இன்னும் வெளியே வரல சார், எனக்கு பயமாக இருக்குது, கொரோனா என்னை தாக்கிடுமா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகம் தரக்கூடிய செய்தி. சமீபத்தில் ஒரு திரைப்பட அரங்கத்துக்கு போயிருந்தேன். அந்த திரைப்பட அரங்கத்தில் பார்த்திங்கன்னா 50% ஆக்குபன்சி இருந்தது. சிறுநீர் கழிக்கலான்னு போனேன். அந்த யூரினல் சொல்லணும் இல்லையா, வெஸ்டர்ன் யூரினல், ஆண்கள் யூரினல் போகக்கூடிய, அதையும் 50% ஆக்குபன்சி தான். கை கழுவலான்னு போனேன், அங்கேயும் 50% ஆக்குபன்சி தான். ஸோ ஒரு பக்கம் கொரோனாவை பற்றின சேஃப்டி மெஷர்ஸ் ஆளாளுக்கு வந்து ட்விட்டரில் போஸ்ட் போடுறாங்க, யூடியூப்பில் போஸ்ட் போடுறாங்க, இந்த பாதுகாப்பு அவசியம். முன்னாடி வந்து கொரோனா பற்றின அச்சுறுத்தலோட ஆடியோ மெசேஜை நம்ம வந்து ஃபோனோட ஸ்டார்டிங்கில் கேட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா தடுப்பூசி ரொம்ப சேஃபானது, அதை பற்றின கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நபருக்கு ஒரு நாளுக்கு சராசரியாக 15 செகண்ட் வீணாகுதுன்னா, ஒரு நாள் முழுக்க நம்ம அன்னியனில் சொன்ன மாதிரி தான், 5 பைசா ஒரு தடவை திருடினா தப்பு இல்லை, 5 பைசா 500 தடவை 500 பேர் திருடினா தப்பு தான். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 15 பேர், 130 கோடி உள்ள மக்களுக்கு 15 செகண்டு ஒரு காலுக்கு, சராசரியாக ஒருத்தருக்கு 10 செகண்ட் கால் வந்ததுன்னா எவ்வளோ நேரம் வீணாக போகுதுன்னு பாருங்கள். ரொம்ப நேரமாக மண்டபமே காட்டிகிட்டு இருக்கீங்களே, உள்ளே ஏதாவது போய் காட்டுவீங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். அதாவது இவங்க வந்து மீறுறாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருமே இயல்பு நிலைக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ எல்லாருமே இன்னும் பயந்துக்கிட்டு 50% ஆக்குபன்சி, அதாவது நான் எந்த விதமான திட்டத்துக்கு எதிராக சொல்ல, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு வெளியே இருக்கிறத காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர், பெரும்பாலானவர் வெளியே வந்தாலும் சில பேர் இன்னும் வெளியே வராமல் இருக்கீங்க. வெளியே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். சீக்ரெட் வீடியோ கிடையாது, சாப்பிட்ற இடத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம்னா எல்லாருமே வரியா நினைப்பாங்க. அதனால வந்து சாப்பிட்ற இடத்த பார்ப்போம், ஆடிட்டோரியம் பார்க்கலாம். அடைஞ்சவங்களை அது பாதிச்சிருக்கு, மற்றவங்க எல்லாம் ஹெல்த்தியாக
ஹெல்த்தியாக இருந்துருக்கோம். நம்ம ஃபுட், நம்ம டயட், நம்ம எக்ஸசைசஸ், நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த், ப்ளஸ் எஸ் பார்க்கலாம் வேக்சின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு காலம்தான் பதில் சொல்லுவோம். ஸோ இது வேக்சினுக்கு எதிரான ஒரு நோட்டம் கிடையாது, மாஸ்க்குக்கு எதிரான நோட்டம் கிடையாது. இதை பற்றி யாருக்குமே தெரியாது, உலக அளவில் தெரியாது, எல்லாருமே ஒரு டவுட்டில் தான் இருக்காங்க. ஸோ காலம் போகட்டும், காலம் பதில் சொல்லும். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கல்யாண மண்டபத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாங்க கொஞ்சம் ஐஸ்கிரீமும் பீடா வாங்கலாம். நான் ஐஸ்கிரீம் கொடுங்கண்ணா. ஆல்மோஸ்ட் எல்லாம் நார்மல் ஐட்டங்கள் எல்லாம் எல்லாரும் காமனாக வர மாதிரி, யாரும் மாஸ்க்லாம் போடுற மாதிரி இல்லைல்ல? இல்லை இல்லை, போட்டுருந்தாங்க. சரி, எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டோம். பீடா இருக்கா? காலியாப்பா? காலி. சரி, ரைட். எல்லாம் ஃபுல் க்ரௌடாக தான் இருக்குது. ஆ, ரைட். ஆமாம், சாரி மக்களே, என்னோட வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே ஆள் கிடையாது. ஏன்னா நான் என்னோடய பெரும்பாலான தொழில் வந்து மருத்துவம் தான். அன்றாடம் நிறைய பேரை வைத்தியம் பண்ணுறோம். புறநோயாளியாக இருந்தாலும் சரி, வார்ட்லேயும் சரி, ஹோம் கேரும் பண்ணுறோம் இந்த வயசானவங்களுக்குலாம். அட்வர்டைஸ்மெண்ட்டாக சொல்லலை. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாலாம் என்னால் எடுக்க முடியல. ரொம்ப அந்த லைட் ஃபோக்கஸ்ஸு, சவுண்டு, நிறைய பேர் சொன்னாங்க இந்த மைக்கெல்லாம் நீங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறேன். ஏன்னா நம்ம பார்த்தோம் அந்த தம்பியெல்லாம் ஐஸ் எல்லோரும் ஏழு மணி நிலைக்கு தான் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்கிட்ட ஸ்டாண்டு, இந்த ஃபோக்கஸ்ஸு, மைக் செட் அதெல்லாம் அவ்வளோ இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கன்க்ளூஷன் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இருக்குது நம்ம இந்த கொரோனா வர ஸ்டார்ட் ஆகிட்டு. ஆரம்பத்தில் எல்லாருக்கும் நிறைய விதமான ஒரு அச்சுறுத்தல்கள், ஒரு பயம், ஒரு தயக்கம், ஒரு கலக்கம்லாம் இருந்துக்கிட்டு இருந்தது. மருத்துவ தொழிலையும் சரி, மருத்துவர் இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் தானே. சைனாவில் இத்தனை பேர் இருந்தாங்க, இத்தாலியில் இத்தனை பேர் இருந்தாங்க, அமெரிக்கா பெரிய நாடு, உலகத்துக்கே சூப்பர் ஹீரோ, அவங்க ஊரில் இவ்வளோ பேர் சாவுறாங்களே சார், நம்மலாம் எம்மாத்துறோம், நம்மலாம் வண்டி தள்ளுறவங்க, தினக்கூலி ஆளுங்க, நம்மலாம் போட்டு தள்ளிடுவாங்க போல இருக்குது. இயற்கையோ கடவுளோ நம்ம மேலே ரொம்ப கருணையாக இருந்திருக்காங்க. உலக அளவில் டெத் ரேட், மார்ட்டாலிட்டி ரேட் பார்த்திங்கன்னா இந்தியாவில் கம்மியாக இருந்திருக்கு. எல்லாம் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. புண்ணிய பூமின்னு சொல்கிறாங்க, யோகான்னு சொல்கிறாங்க, உணவுன்னு சொல்கிறாங்க, எது எப்படியோ. உலக அளவுலேயே அது பெருசாக பாதிப்படையலை. இறப்பு இருந்திருக்கு, இறந்துருக்காங்க. உடல்நிலை ரொம்பவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டாக்டர் கேவி திருவேங்கடம் ஐயா அப்படின்னு மருத்துவத்துறையில் மிகவும் பிரபலமானவர், ஸ்டார் ஆஃப் ஸ்டான்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வீடு கூட ஜிஎன் செட்டி ரொட்டி நகரில் இருக்குது. வயதானவர், 92-94 வயசு. இவர் இறக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வயதினோட மூப்பு. அவரும் அவருடைய மனைவி மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த வீட்டில் வயதான காலத்தில். கொரோனா வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே ஒரு கவலைக்கிடமான நிலையை அடைஞ்சாங்க. அதனால் என்ன சொல்ல வரோன்னா, ரொம்ப உடல்நிலை சரி காணக்கூடியவங்க இந்த கொரோனாவில் தாக்கப்பட்டிருக்காங்க. பட் பெரும்பாலானோர் நல்லா ஆகிட்டுருக்காங்க, பெரும்பாலும் இயல்பு நிலைக்கு வந்திருக்காங்க. டெய்லி மார்க்கெட் போகிறவங்க, கல்யாணத்துக்கு போகிறவங்க, இந்த மாதிரி வரவங்களுக்குலாம் எல்லோரும் தெரியும். இந்த பதிவு முக்கியமாக யார் போகலையோ வெளியே வீட்டை விட்டு, தயவு செய்து கீப்பிங் பேக் அட் ஹோம். இப்போ எல்லாம் ஆடே வந்துருச்சு, வி கேன் சேஃப்லி கோ அவுட், மாஸ்க் போடலாம், 6 மீட்டர் இடைவெளி. இப்போ பார்த்தீங்க எவ்வளோ இடைவெளி இருக்குது, எவ்வளோ மாஸ்க் இருக்குது, உங்களுக்கு தான் தெரியும் பார்த்தவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய கருத்து கிடையாது, இது என்னோடய பதிவு. என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத காட்டுறது. நான் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது உங்களுக்கு, இது கிடச்சிருக்கு. ஸோ இந்த புவர் ஆடியோ வீடியோக்கும் மன்னிச்சிடுங்க. பட் ஆனால் உங்களுக்கு நல்ல தகவலை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். இந்த கலை நட்சத்திரத்தை திரும்ப ஒரு தடவை பார்ப்போம். இதில் தான் நம்ம வீடியோ ஆரம்பித்தோம். பாய் பாய் வெட்டிங் ஹால். எங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் தி எஜுகேஷன். இது எங்களோட நெருங்கிய நண்பரோட கல்யாணம், அவருடைய மகனுக்கான கல்யாணம். கல்யாண வாழ்த்துகளுடன் இந்த விஷ் யூ வெரி மெனி ஹாப்பி வெட்டிங் டே அண்ட் ஹாப்பி மேரிட் லைஃப் அஹெட். தேங்க்யூ சார், உங்களோட திருமண நாள் எங்களுக்கு நிறைய பேருக்கு ஒளியை கொடுக்கும் நாள். அதனால் இந்த திருமண மண்டபத்தில் எரிகிற ஒவ்வொரு விளக்குகளும் எங்களோட அறியாமை அப்படிங்கிற இருளை போக்கி எங்களோட நல்ல பாதையில் கொண்டு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்கு நிறைய தெளிவுகளை கொடுத்த இந்த கல்யாணத்துக்கும் இந்த கல்யாண மண்டபத்துக்கும் நன்றி, வணக்கம்.